So tour nu சொல்லும்போது எல்லாருக்குமே மனசுல வர்றது ஒரு அழகான லொகேஷன் தான். அந்த மாதிரி நான் ஒரு அழகான லொகேஷன் வந்திருக்கேன். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ். எதுக்குடா இங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ ரைஸ் மோட்டோ அப்படினு ஒரு பிராண்ட் இருக்குது. ரைஸ்ங்கற ஒரு வேர்ட் வந்து ஜெர்மன் வேர்ட். இந்த ஜெர்மன் வேர்ட் அது என்ன மீனிங் அப்படினு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு क्वेश्चन இருக்கும். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல ரைஸ்ங்கிறது டூர்ங்கிறது தான் அது மீன் பண்ணுது. சோ நார்மலாவே வந்துட்டு டூரிங்னாலே உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் டயர் தேவை. ஸோ இதிலே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சவங்க எஸ் நம்ம ஒரு டயர் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ரைஸ் மோட்டோ பிராண்ட் டயர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவங்க வந்து இந்தியாவில் 2022 லான்ச் ஆகிருக்கிறாங்க. இங்கே மான்சாரியா குரூப்ஸ் கூட டயர் பண்ணி மேட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு டயர் கம்பெனி கூடயும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்டிஸ் அவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனி. ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. இப்போது இந்த மான்சாரியா குரூப் வந்து இவங்க கூட டயர் பண்ணி ரைஸ் மோட்டோ அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ரைஸ் மோட்டோ டயர்ஸ்க்கு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மேட்டிஸ்க்கும் நம்ம மான்சாரியா குரூப்ஸ் வந்துட்டு ஓல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் அவங்க டயர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அந்த பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு ரைஸ் மோட்டோ டயர்ஸ் வந்து இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தானாலும் அதோட டெக்னாலஜி பேஸ் வந்து என்னமோ யூரோப்பியன் பேஸ்ட் அந்த இதில் தான் இருக்கும். ஸோ இந்த ரைஸ் டயர் நம்ம இந்தியாவில் 50% ரேஷியோ டயர்ஸ் வந்து ரொம்பவே அந்த மேனுஃபேக்சர் பிராண்ட்ஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் வந்து குஜராத் பேஸ்ட் கம்பெனி இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ரைஸில் வந்து 50-50 ரேஷியோவில் எல்லா ஏடிவி லவர்ஸ்க்காக பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நிறைய டூ வீலர்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் டெய்லி கம்ப்யூட் வண்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஏடிவி செஷன் வண்டியாக இருக்கட்டும், அதுக்கும் மேனுஃபேக்சர். இந்த டயர் ஆஃப் ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை ஆன் ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் தான் உங்கள் கோஸ்டி, ஆல்சோ என்னோட Pearlvin Ashby ஃப்ரம் DriveSpark Tamil. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஒரு அழகான லொக்கேஷன், செம்ம பவர் பேக்கிங் இந்த டயர் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஆஃப் ரோடில் பண்ணோம், ஆன் ரோடில் டெஸ்டிங் பண்ணோம். வாவ், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கிடச்சின்னா அது அவங்க கோஷ்டி. ஸோ இன்றைக்கி இந்த ரைஸ் டயர்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி அந்த ஆஃப் ரோடில் ஓட்டும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 R21, தட் இஸ் ட்ரெயில் ஆர் டயர்ஸ். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 120/90 ஆர் 17 இன்ச் டயர். ஸோ இந்த டயர் வந்து ஒரு 50-50 ரேஷியோ டயர். ஸோ டியூல் பர்பஸ் டயர்னு சொல்லுவோம். நம்ம ரோட்லேயும் ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோட்லேயும் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து 50-50 ரேஷியோவில் ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம ரைஸ் மோட்டார்ஸ் தான். அது நீங்கள் பார்க்குற இந்த ட்ரையல் ஆர் எடிஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி கம்ப்யூட்டருக்கு ஒரு டயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டர்ஸ்க்கு நிறைய டயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, விச் இஸ் லைக் ரியலி குட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயர் பர்சனலாக சொல்ல போனால் நமக்கு எக்ஸ்பெலுக்கு இது சூட் ஆகும். நமக்கு KTM அட்வென்ச்சருக்கு வந்து 130 செஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/90 சொன்ன மாதிரியும் பேக்கில் பார்த்தீங்கன்னா 120/90 கொடுத்துருக்குறாங்க. இப்போது ரைடிங் இம்ப்ரெஷனுக்குள்ளே வரலாம். நான் வந்து ஆஃப் ரோடில் வந்தேன், அது டவுன் ஹில்லாக இருக்கட்டும் இல்லை அப் ஹில்லாக இருக்கட்டும், வண்டி அவ்வளோ ட்ராக்ஷன் எனக்கு வந்து பேசிக்காக ஃபீல் பண்ண முடிஞ்சு. இப்போ வந்து ஒரு ஸ்லட்ஜோ இல்லாட்டி வந்து சாண்டில் ஓட்டம் வரும்போது அவ்வளோ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நான் வந்து மேலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஒரு பிரேக் அடித்தேன், ஸ்லைட் பண்ணும்போது கூட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த வண்டி இதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டயர் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்னொரு ஹிமாலயன் இருக்குது, அது மாட்டிக்கிது நான் நம்ம மோட்டோவஸ்க்கு நான் போயிருந்தோம். ஸோ அதில் போயிட்டுருக்கும் வந்து அந்த ஹிமாலயனில் பவர் பேக்கிங் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சாலிடாக நான் வந்து கார்னர் பண்ணும்போதும் சரி ரொம்ப 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 ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் சொல்ல போனால் உண்மையில் வந்து நெக்ஸ்ட் லெவல் பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நீங்கள் பிரேக் அடிக்கும் போது யூஸ்வலாக வந்துட்டு டயர் ரொம்ப ட்ராக் பண்ணும். இப்போ ஹார்ட் காம்பவுண்ட் இது வந்துட்டு சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் காம்பவுண்டும் சைடு 2 வால்ஸும் வந்து உங்களுக்கு சாஃப்ட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு அவ்வளோ ஸ்டிஃபாக உங்களுக்கு உங்களுக்கு கிராவல் ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர் ரைடிங்காக இருக்கட்டும், இல்லை டார்மேக் ரோடாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பவர் பேக்கிங்காக போகுது. கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டயர்னே சொல்லலாம். இன்னொன்று இந்த ரைஸ் மோட்டார்ஸ் ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஜெர்மனில் டூர், ஸோ லாங் டூருக்கு இது ஒரு பெஸ்ட்டான இதுன்னு சொல்லலாம். இன்னும் நான் வந்துட்டு ஒரு 2-3 ஜம்ப்லாம் எடுத்தேன். ஒரு மாதிரி இந்த சின்ன சின்ன கல் இருக்கிற ரோட்லலாம் ஓட்டினேன். ஸோ எனக்கு ஒரு ஜம்ப்பை ஒரு இடத்துல அப்படியே வந்துச்சு, அப்படியே சாலிடாக அது ஏறி போச்சு. நானும் வந்துட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகும், ஜம்ப் ஆகும், இல்லாட்டி டயர் ஸ்லிப் ஆகும் அப்படின்றேன். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து ஆனா அதுக்கு மேல இருமா அந்த ஸ்டோன் ரோல் ஆச்சு அந்த ரோல் ஆறு நாங்க உண்மையில எனக்கு அது ஃபீல் ஆகல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாலிட் கான்ஃபிடன்ட் குடி இது இந்த டயர்ல ஃபிக்ஸ் ஆகி இவ்ளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஓல் ஹிமாலயன்லயும் போட்டு ஓட்டும்போது Confident level and the level are comfort level next level so confident inga irundhanalo nama comfort level inda alavukku irukku so Rise Motors from my end really good job ninga pannadhu and adu mattum illama pathina indha mari oru grass irukku area avlo confident ah vanden innonu indha Rise Moto tires pathi sollona India la one of the affordable touring tires ne sollikalam alla ungalku braking plus point irukku comfort plus point irukku And உங்களுக்கு வாட்டர் வெயிடிங்ல இல்லட்டி ஒரு வந்து ஒரு ஸ்லிப்பரி ரோட்ஸ்லயும் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு கிராவல் ரோட்ஸ்ல இந்த மாதிரி போய்க்கலாம் ரொம்ப கான்ஃபிடண்டாவும் இருக்குது சோ உங்க ஒபினியன் என்னன்னு சொல்லி சொல்லுங்க இது இந்த டயர் எது எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து டூருக்கு நீங்க இத चूஸ் பண்ணுவீங்களா இல்லன்னு சொல்லி चूஸ் பண்ணுங்க நான் உங்க Pearlvin Ashby this is your DriveSpark Tamil stay tuned cheers and ride safe bye